ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் சார் மெயினாக வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ஃப்ளவர்ஸு? எல்லா சைடும் அண்ட் இதுதான் வந்து நீங்க ஒரு டுடே விளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணான்னு வந்திருக்கோம். எப்பவுமே நம்ம ஃபுட்டிஸ் தான் பண்ணிட்டு போய் எல்லாம் கேப்பீங்க, என்ன ஃபுட்டே பண்றீங்க, எல்லாம் மாத்தி கொஞ்சம் வெரைட்டியா பண்ணுங்க கேட்டிங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ளவர் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட்ல வந்திருக்கோம். அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க. எல்லாமே வீட்டுக்கு வளர்க்குற செடியும் இருக்கு, அண்ட் பிளான்ட்டும் இருக்கு, அண்ட் ஆஃபீஸ்ல வளர்க்குற பிளான்ட் அண்ட் செடி இருக்கு. நீங்க நம்ம வந்து இந்த ரோட் சைட்ல போடுவோம் அப்படிலாம் அப்படியும் இருக்கு. எல்லா விதமான பிளான்ட்டு, எல்லா விதமான செடி, எல்லா விதமான ஃப்ளவர்ஸும் இருக்கு. நீங்க வந்து இங்க விசிட் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு வந்து இங்க பார்த்து சூப்பரா ஃபீல் பண்ண போறோம். ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா ரோஜா செடி அண்ட் மல்லிப்பூ செடி எல்லாம் வேரியபிள் ஃப்ளவர்ஸஸ் எல்லாம் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி, சதீஷ் சொன்ன மாதிரி தான் இங்க வந்து கண்புலாவை காட்சி மாதிரி ஒரு என்னங்கன்னா சொல்றது ஒரு ஊட்டியில இருக்கிற ஃபீல் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க திட்டுக்கிட்ட 1 hour வந்து இங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது. 1 hour வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இன்னாலும் சரி இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட் பண்ணோம், ஒரு விளாக் பண்ணோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு வேற ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதான் ஆனால் இதுவெல்லாம் இங்கே சூப்பராக இருக்கு. நியூ ஆவடி ரோடு, இந்த ரோட்டில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு விளாக் பண்ண தான் வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வரும்போது செம மழை, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் மண்டை தலைகளெலாம் வந்து எல்லாமே ரொம்ப ஈரமாயிடுச்சு, ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுச்சு. ஒரு வாரமாக வெயிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு விளாக் பண்ணி அவனு சொல்ல வந்தோம். இந்த அட்மாஸ்பியர், இந்த கிளாரிட்டியான இடத்த பார்த்தோம்னு ஒரு ஊட்டி ஃபீல், ஒரு ஊட்டி ஃபீல் இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஃபீல் அது வருது. செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. இன்னைக்கு பயங்கரமாக வீடியோ பண்ணுறோம். ஓகே ப்ரோ, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ப்ரோ, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம், அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், அண்ட் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் நல்லா ரீச் ஆக முடியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கடையோட ஓனராக தான் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் வரைக்கும் பார்த்து நம்மகிட்ட விலை வரையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வணக்கம்க்கா, உங்கள் பேருக்கா? என் பேர் பஷீரா பேகம். கடை நேம் வந்து ஃபைசல் கார்டன். நாங்கள் வந்து 18 வருஷமாக அந்த கடை நடத்தி வரோம். கடை வந்து உள்ளே இருந்தது, காம்பவுண்டுக்கு உள்ளே இருந்தது. இப்போ வெளியில் வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து 20 ருபீஸ்லேருந்து எல்லா பிளான்ட்டுமே இருக்குது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா சொல்லுங்கள், இந்த பிளான்ட் வந்து எங்கெங்கே வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், அது அந்த முறையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா துளசி பிளான்ட்டு. இது வந்து சாமியாகவும் கும்பிடுவாங்க, சளி ஜுரத்துக்கு அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. இது வந்து 24 hours ஆக்சிஜன் கூட கொடுக்கும் இந்த பிளான்ட்டு. நீங்கள் வந்து வெளியில் வெயில் படுறது மாதிரி துளசி மாடத்துலேயும் வைப்பாங்க, தொட்டிலையும் வைப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல பிளான்ட்டு. ஓகே, இதோட பிரைஸ் வந்து 20 ரூபா. 20 ரூபீஸ் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வந்து 20 ருபீஸ்ல வந்து பிளான்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ்ல வந்து கம்மி வைப்பாங்க. ஓகேங்களா சொல்லுங்க. இது என்ன இதுக்கா? ரோஸ் பிளான்ட்டு. இது வந்து தேர்ட்டி ருபீஸு. இது வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே 30 ருபீஸ் தான் கொடுக்குறோம். இந்த பிளான்ட் வந்து இப்போ ரேட்டு ரேட்டு வந்து எக்ஸ்டன் ஆயிருக்கு. இருந்தாலும் நாங்
30 ரூபா தான். அண்ட் இது வந்து விலையும் ஏறி இருக்கான், பட் இருந்தாலும் அக்கா வந்து இந்த இந்த கடையில் வந்து 30 ரூபாய் தான், அதே விலையை தான் கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த செடி ரோஸ் மெரின்னு சொல்லுவாங்க. இது இலையை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வரும். ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஸ்மெல்லு வரும். சாப்பாட்டுலேயும் போடுவாங்க. ஃபேஷியலுக்கு அதோடைய தண்ணீர், இது ஃபேஷியலுக்கு இதை நல்லா தண்ணீரில் போட்டு ஃபேஸ் கழுவுவாங்க. அதுக்கப்புறமா வந்து காயங்களுக்கும் வைப்பாங்க, உடம்புல ஏற்பட்ட காயங்களுக்கு இந்த செடி பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு, வீட்டில் மெயினாக கொசு வராது செடி வச்சா. ஓகே காய்ஸ், இந்த செடியை வச்சா வீட்டில் வந்து கொசு மெயினாக வராதுன்றாங்க. அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி மெடிசன் ஸ்மெல் தான் வருது. அண்ட் இது வந்து உடம்புல ஏதாவது புண்ணு இருந்தால் கூட வந்து இது வந்து கிளியர் பண்ண சொல்கிறாங்க. லெமன் செடியோடைய நேம் வந்து லெமன் கிராஸு. டீ போட்டு குடிப்பாங்க, வீட்டில் கொசு வராது. டீ போட்டு அந்த இலையை லைட்டாக கட் பண்ணி டீ தூளில் போட்டு குடித்தோம்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். காய்ஸ், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இங்கே ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஸ்மால் இன்டர்வியூமா போயிடலாம். ஓகே, ஹாய் மேம். ஹாய் சார். வாட்ஸ் நேம்? அஞ்சு. மேடம் பேர் வந்து அஞ்சு. மேம், இங்கே என்னென்ன வாங்கியிருக்கீங்க மேம்? என்னென்ன ஃப்ளவர் வாங்கியிருக்கீங்க? ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் சார் மெயினாக வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ஃப்ளவர்ஸு? டாலியா, மேரிகோல்டு, அப்புறம் ரோஸ் ஒரு பாட்டு, அப்புறம் ரெண்டு க்ரோட்டன்ஸு. எப்போ வந்தீங்க மேம் இங்கே? இங்கே மீன்ஸ் இந்த ஷாப்புக்கா? இது ஃபர்ஸ்ட் டைமு. ஆப்போசிட் ஷாப்ல எல்லாம் பிஃபோர் வாங்கியிருக்கேன். இங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிங்க, உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு, இன்டோர் பிளான்ட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்து தேங்க் யூ. அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் தான் வாங்கிங்க? ஓகே, அது எடுத்து. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா சார் வந்து பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கேட்டுக்கலாம். வணக்கம் சார், உங்க நேம் சார்? ரமேஷ். ஓகே சார், உங்க நேம்? ஆர்எக்ஸ். ஆர்எக்ஸ், ஓகே சார். நீங்க எந்த பிளான்ட்டுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் வாடாமல்லி அப்புறம் ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ்க்காக வந்தேன். ஸோ அதில் இந்த கொய்யா மரம் காயோடு இருக்குது, ஸோ அதை எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்களா சார்? இல்லை, இந்த கடைக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என் வீட்டில் ஆல்ரெடி நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன், ஸோ அதுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல ப்ரைஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா சார்? ஆ, இது ஸ்லுக் குட், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு பேர் சொல்ல போறாங்க, மனஸ்டாவ ஒரு பேர். அது என்ன நேச்சுரல் பேர்? இந்த பிளான்டோட பேர் வந்து மனஸ்டான்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல ஓட்டமணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஓட்டமணி? ஓட்டமணி பிளான்ட். அதாவது சாதாரண மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுலயே இதுல ஓட்டமணி பிளான் சொல்லுவாங்க, மனஸ்டான்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளான்ட் தான். 300 வருது இந்த பிளான்டோட ரேட்டு. 300 இருந்து 5000 முடி இருக்கு ஸ்டார்டிங் இந்த பிளான்ட். ஓகே காய்ஸ், இந்த பிளான்ட்டோட பார்த்தீங்கன்னா 300 5000 வரைக்கும் இந்த பிளான்ட் இருக்கா? ஓகேங்களா? இது வந்து அக்லோனிமா பிளான்ட்டு. இது வந்து கலர் இதே கலரில் தான் வரும், எனி டைம் இதே கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பிளான்ட்டோடைய ரேட் வந்து 200 தான். அக்கா, நம்ம சேனலை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஜெடிகிரேஷன் சேனல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பூச்செடி டிஸ்கவுண்ட் பண்ணிங்களா? அதாவது அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமருக்கு வர்றாங்க இல்லையா, உங்கள் சேனலுடைய நேம் சொன்னாங்கன்னா
ஒரு 100-200 ரூபீஸ்க்கு செடி வாங்கினாங்க. ஒரு செடி ஏதாவது துளசி செடி அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுப்போம். காய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, அக்கா சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் பேர் வந்து இங்கே ஏதாவது ஒரு பிளான்ட்டு வாங்கினா 250 மேலே ஏதாவது பிளான்ட் வேணாம். ஒரு சின்ன ஓகே அதான் 200 வாங்கினா கூட வந்து ஒரு சின்ன செடி வந்து ஃப்ரீயாக தராங்களாம். ஒரு 30 ரூபீஸ் மல்லியோ துளசி காலி ஆயிடுச்சுன்னா மல்லி கொடுப்போம். அதாவது 30 ரூபாயில் என்ன செடி இருக்கோ ஒரு 30 ரூபாயில் என்ன இருக்கோ அது வந்து அக்கா வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்களா. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸுக்கா. அண்ட் கைஸ் இங்கே வந்து ஒன் மோர் பாயிண்ட், நம்ம சேனல் பேர் சொல்லி ஜெடி கிரியேஷன் சொல்லி இந்த கடையில் வந்து ஏதாவது வாங்கினீங்கன்னா நம்ம 200 மேலே எந்த ஐட்டம்ஸை தான் எந்த ஃப்ளவர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து அவங்க ஃப்ரீயாக தருவாங்க. துளசி செடியாக சரி ஒரு 30 ரூபீஸ் வந்து எது இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் சாட்ஸ் அண்ட் ஜெடி ஜூப்.